தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. இதில் எவ்வளோ கொஸ்டின் நான் சரியாயிருச்சா நான் சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துட்டேன், எவ்வளோ கொஸ்டின் சரியாயிருச்சா எனக்கு வேலை கிடைக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அடுத்த வாட்டி குரூப் அதாவது அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. 2026 எலெக்ஷன், எப்போவுமே எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த வருஷமோ அது முன்னாடி வருஷமோ எப்போவுமே எக்ஸாம் வைப்பாங்க, சரியா? ஏன்னா எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி வைப்பாங்க. அப்போ 2025 குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து 90%-95% வர வாய்ப்புண்டு. தவறினால் 2026 வந்துடும், ஏன்னா எலெக்ஷன் 2026. 2022 நடந்துச்சு, 2024 நடக்குது, அது 2026. அதை விட்டால் 2025 வைக்க வாய்ப்புண்டு, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு அப்புறம் தானே வைப்பாங்க. அதை வச்சு சொல்கிறேன், சரியா? அப்போ அடுத்த வாட்டி குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக உண்டு. குரூப் டூக்கான ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க, ஏன்னா அடுத்து வந்து ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்களா அவங்க வந்து குரூப் டூ எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் சார், இந்த மாதம் நோட்டிஃபிகேஷனே 3 எக்ஸாம் எழுத போகிறோம் அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் சார், இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டீங்களா சார், இதை வச்சு எதாவது நீங்கள் யோசிச்சு எப்படி இருக்கும் சார், அது எப்படி சார் இருக்கும், இந்த சயின்ஸ் எப்படி சார் இருக்கும், ஹிஸ்ட்ரி எப்படி சார் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து இப்படி கேட்டிருக்காங்க சார், அது எப்படி சார் இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் நான் சொல்கிறேன், குரூப் டூக்கான பேட்ச் ஆஃபர்ஸ், ஏன்னா ஆல்ரெடி பேட்ச் ஆஃபர் போயிட்டுருக்கு, நான் வந்து நிதானமாகவே ஸ்டெடியாகவே ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா வேற மாதிரி ட்ராக்ல வந்து கொண்டு போனோம், அதை சேர்த்தே நான் போடுறேன், சரியா? பிளஸ் ஸ்டெடி பிளான் சேர்த்து. அதனால் இந்த வீடியோ வந்து குரூப் டூக்கான ஸ்டெடி பிளான் வீடியோ நாளை அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கு வரும், சரியா? அதை நான் சொல்லிக்கிறேன். குரூப் ஒனுக்கான ரிவிஷன், ஏன்னா அடுத்த மாதம் குரூப் ஒன் எக்ஸாம், அதுக்கு ரிவிஷன் கேட்டிருந்தீங்க. இந்த ரிவிஷனுக்கான பிளானும் நான் சொல்கிறேன். ஆப் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து குரூப் ஒனுக்கான அந்த ஐக்யூ செஷன் வந்து போகும், அது வந்து ஒரு மூணு நாளில் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், சரியா? இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு 3 ஸ்டார்ட் பண்ணிடுறேன், சரியா? அது வரைக்கும் டெஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதிட்டுருங்க, குரூப் ஒனுக்கான ரிவிஷன், சரியா? ஸோ இது மூணு அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து நான் சொல்றதுக்கு முன்னாடி, சேஃப் ஜோன் சொல்றதுக்கு ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிடுறேன். இதான் வந்து நம்ம குரூப் ஃபோர் சார்ந்தே போடக்கூடிய கடைசி வீடியோ, இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்க்காக போடக்கூடிய கடைசி வீடியோ, சரியா? இனிமே இந்த வார்த்தை பேச போகுது இல்லை. எந்த வார்த்தை அப்படின்னா ஈஸி மீடியம் டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு நான் இனிமேல் பேச போகிறது இல்லை. ஏன்னா இது எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று வார்த்தைகள் இருக்குல்ல, இது என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட மூலம் அப்படின்னா 19 எனக்கு பேச தெரியாது. நான் திரும்ப சொல்லிடுறேன், 19 ஈஸின்னு ஒரு வார்த்தையும் டிஃபிகல்ட்டுன்னு ஒரு வார்த்தையும் பேச தெரியாது எனக்கு. 2022 எல்லா குரூப் ஒரு வந்து டிஃபிகல்ட்டுன்னு சொன்னாங்க 2022. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக எனக்கு தெரில. அதே மாதிரி 2024 இந்த வருஷம் எல்லா குரூப் ஒரு வந்து ஈஸிங்கிறாங்க, ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஈஸியாக எனக்கு தெரில. அப்போ ஈஸின்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, ஒரு சிஸ்டம், ஈஸின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஒட்டு மொத்தமாக எனக்கு கொண்டு வரது இல்லை. அதே 2022 கஷ்டம்னு ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஒட்டு மொத்தமாக அதையும் எனக்கு கொண்டு வரது இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் முறையில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பேச தெரியுது. அதனால் வந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் பயன்படுத்த போதில்லை. எங்க நீங்களே கேளுங்களேன் சார், குரூப் ஃபோர் எக்ஸாம் என்ன சார் ஈஸியாக டிஃபிகல்ட்டாக சும்மா ஒரு வார்த்தை கேளுங்க, தெரிலங்கன்னு சொல்லுவேன், தெரியலங்க சார், டிஃபிகல்ட்டா சார், தெரியலங்க சார், சார் மீடியமா சார், தெரிலங்க சார், சரியா? அவ்வளோதான். அதனால் வந்து இந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த மாதிரி எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, நம்ம கரெக்டாக சயின்டிஃபிக் முறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா 160 180 சொல்லிட்டு நான் பயன்படுத்துறேன், சரியா? ஏன்னா ஈஸினா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 5-10 கேள்வி தெரிலனா கூட மீதி எல்லாம் தெரிஞ்சா கூட ஈஸின்னு சொல்லுவேன், சரியா? டிஃபிகல்ட்னா வந்து 160-170 கூட நான் டிஃபிகல்ட் சொல்லுவேன். அப்போ அதனால வந்து இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த போறது இல்லை, இந்த வார்த்தையை வச்சுக்கோ, இதை வச்சு தான் நான் பேசவும் போறேன், சரியா? அது இல்லாமல் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பிளான் பண்ணியே தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஸ்டின் எடுக்கிறப்ப டிஎன்பிசி மெம்பர்ஸ் திட்டமிட்டு தான் அந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. எப்படின்னா ஒரு 80 கேள்வி நீ ஈஸியாக கேட்டு விடு, ஒரு 20 கேள்வி ஒரு குழியில் தள்ளி விடுற மாதிரி அது எதிர்மறையாக வச்சு விடு, சரியா? மேத்ஸை கூட 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் போன வருஷம் போன 2022 பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் தான் மேத்ஸு, ஆனால் இந்த வாட்டி 27 கொஸ்டின். இதான் வந்து சந்தேகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டுது. 27 கொஸ்டின் மேத்ஸு, ஆனால் நீங்கள் சிலபஸில் 25 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் 27 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க மேத்ஸில். அப்போ ஜிஎஸ்ல வெறும் 73 கொஸ்டின்ஸ் தான், 2 கொஸ்டின் குறையும் ஜிஎஸ்ல. அப்போ இது கொஞ்சம் சந்தேகத்தை தூண்டுது. அப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க, ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யார், இந்திய அரசியல் சட்டத்தின் அந்த உருவாக்கியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். இதெல்லாம் வந்து யார், மொராஜி தேசாய் ஆட்சியில், நேரு ஆட்சியில், இந்திரா காந்தி ஆட்சியில் கேட்கிற கேள்வி இது. இந்த காலத்தில் கேட்கக்கூடிய கேள்வி அது. சீஃப் ஆர்கிடெக்ட் வந்து யார், பி ஆர் அம்பேத்கர். எவ்வளோ ஈஸியோ ஈஸி, அப்படியே நேர் எதிர்மறையாக பாருங்களேன். இந்த சமீபத்தில் எந்த பூஞ்சை நோய் வந்து தாவரத்தை தாண்டி மனிதரை வந்து அட்டாக் பண்ணுச்சு, இது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்டிடியம் சொல்லிட்டு, இது போன வருஷம் ஏப்ரல் 2023 கரண்ட் அஃபேர்ஸ், சரியா? அப்படியே நேர் எதிர்மறையாக இருக்கும். அப்போ திட்டமிட்டேதா
எண்பது கொஸ்டின் ஈஸியாக கேட்போம், இருபது இருபத்தஞ்சு கொஸ்டின் கஷ்டமாக கேட்போம், மேத்ஸில் ரெண்டு ஏற்றுவோம், மேத்ஸில் வந்து ஒரு நாலு கொஸ்டின் வித்தியாசமாக கேட்போம், எதையாவது ஒன்று பண்ணி விட்டு அப்படியே ஒரு ஒரு 180 கீழே 170 180 கட் ஆஃபை மெயின்டைன் பண்ணி அப்படியே ஃபில்டர் பண்ணி விட்டுருவோம்னு சொல்லிட்டு திட்டமிட்டே எடுத்த மாதிரி தான் இருக்குது. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின், சரியா? தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின். அப்போ தமிழில் பொறுத்த வரைக்கும் 90-95 பெரும்பாலான மக்கள் எடுப்பாங்க, சுமார் 10,000 பேர் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 90-95 கொஸ்டின்குள்ளே சுமார் 10,000 பேர் தமிழ் அடிப்பாங்க, சரியா? அதில் எந்த மாற்றக்கத்து இல்லை. ஆனால் 95-100 நூறுக்குள்ளே அடிக்கிறவங்க எண்ணிக்கை குறையும், 1,000-500 அந்த எண்ணிக்கையில் தான் இருக்கும், 100-200 தான் இருக்கும். ஸோ அப்படி தான் சிச்சுவேஷன் இருக்குது தமிழை பொறுத்த வரைக்கும். மேத்ஸில் பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின் ட்விஸ்ட் வச்சாங்க, அதாவது டைம் லேட்டாக எடுக்குது, ஒரு கொஸ்டின் ட்விஸ்ட்டே. அப்புறம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன்ல, ஒன்று இங்கிட்டு இல்லை அங்கிட்டு, வச்சா குடுமையை அடித்தா மொட்டை, அப்படி தான் இருக்குது கொஸ்டின் பேப்பர். ஒன்று டிஎன்பிசி என்ன நினைக்கிறாங்கன்னா, குடுமையாக வச்சு விடு, வச்சா குடுமி ஈஸியாக கேளு, அரிச்சா மொட்டை, ஏன் நடுவுலலாம் வைக்க மாட்டிங்களா முடிய, அப்படி தான் கேட்கணும், சரியா? அதனால் வந்து ஈஸி மீடியம் டிஃபிகல்ட் அப்படிங்கிறத பேச போகிறதுல இந்த நம்பர்ஸ் வச்சு பேசுவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சேஃப் ஜோன் எதிர்பார்க்கலாம், அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்ப்போம், சரியா? அது என்ன விஷயம் அப்படின்னா, மகாத்மா காந்தி வந்து ஒரு கூற்று முக்கியமாக சொல்லுவார், அது என்ன அப்படின்னா, உண்மைக்கு மேல் எந்த கடவுளும் இல்லை. அதாவது உண்மைக்கு மேலே எந்த கடவுளும் இல்லை, கடவுளின் உச்சமே வந்து ஒரு உண்மையை வந்து அப்படியே உணர்றதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் யார், காந்தி. அதே வேற ஒரு கூற்றில், உங்களுக்கு என்ன விருப்பமோ அது உண்மை ஆகாது, நமக்கு என்ன விருப்பமோ அது உண்மை ஆகாதா, உண்மை தனித்துவமானது, கடுமையாகவே இருந்தாலும் உண்மை உண்மைதான் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அது இன்னொருத்தவங்க பேசிட்டா அது உண்மை ஆகாதா, உண்மை வேற எங்கேயோ மறைஞ்சு இருக்கும், அது தனித்துவமாக இருக்கும், அது ரொம்ப நம்ம கசக்கும், நம்ம வந்து அது உண்மையை வெறுக்க தோணும். ஆனால் எப்படி பார்த்தா கூட, நம்ம எப்படி எமோஷனாக என்ன பார்த்தா கூட அந்த உண்மை எப்போவுமே உண்மைதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியா? இதை ஏன் சார், இது உங்களுக்கு புரிஞ்சுதா, கரெக்டாக தெரிஞ்சுதா, என்ன சார் இந்த காமெடியில் வர மாதிரி புரிஞ்சுதா தெரிஞ்சுதான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க சொல்கிறீங்களா? அதான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு சேஃப் ஜோனு. அது முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக திடமாக இருங்க, எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு பாடம் கற்பித்து அடுத்த வாட்டி நம்ம அடிக்க போகிறோம், சரியா? அது ஒரு சைடு வைங்க, என்னென்னலாம் விஷயம் நம்ம விட்டோங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும், அதை இன்னொரு சைடு வைங்க, எப்படியாவது அடுத்த கட்டம் அடிக்கணுங்கிற அந்த அந்த மனப்பக்குவமோ, அந்த இப்போலாம் என்ன செய்தோம், என்ன தவறு செஞ்சோம், அதெல்லாம் தவறை வந்து நீக்கிட்டு எப்படியா அடுத்த வாட்டி அடிக்கிறோம் அந்த ஒரு வெறித்தனத்தை அதையும் சைடில் வைங்க. இதெல்லாம் சைடில் வச்சு ஒரு உண்மையை உண்மையாகவே பார்ப்போமா, ஒரு உண்மையை உண்மையாகவே பார்ப்போம். நம்ம எவ்வளோ சேஃப் ஜோனுங்கிறத அது என்ன சொன்னாலும் சரி அது அப்படியே அதை உணர்ந்து கொள்வோம், அந்த பணப்பக்குவத்துக்கு வாங்க, சரியா? ஏன்னா நான் சொல்கிறப்பவே, சார் நான் என்ன கொஸ்டின், நான் எவ்வளோ கொஸ்டின் அடிச்சிருக்கேன்னா அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. என்ன 150 சொல்லுங்கள் சார், 145 சொல்லுங்கள் சார், 160 சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. இருந்தாலும் நம்ம இந்த டைமில் கொஞ்சம் என்ன நடக்கும், என்ன உண்மை, அதை அப்படியே ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோம். அப்புறம் தவறு, அப்புறம் அடுத்த கட்டம் என்ன போகிறது, குரூப் 2 எல்லாம் அடுத்தது வருவோம், சரியா? இப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களால் சரியாக கடந்து போய் அடுத்தது அடிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம் நான் கடந்து போயிட்டே இருக்க முடியுமா, அதனால் வந்து கரெக்டாக அடிக்கணும்ல, சரியா? அதனால் வந்து நல்லா பாருங்க, 2022 கட் ஆஃப், அதாவது கட் ஆஃப் மீன்ஸ் அந்த சேஃப் ஜோன், அந்த கட் ஆஃப்னு சொல்லக்கூடியது 168 பிளஸா மைனஸில் இருந்துச்சு. 168 மைனஸ்னா எஸ்சி எஸ்டிக்கு அப்படியே கம்மியாகிட்டே போகும், பிசிஎம் எஸ்சி எஸ்டிக்கு, சரியா? அப்புறம் எம்பிசி பிசிக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும், 187 வரைக்கும் போச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரைக்கும், சரியா? இது வந்து 2022 நிலமை. 2022 ஆனால் 10,000 வேக்கன்சி 10,000. ஸோ 10,000 இந்த கட் ஆஃப், சரியா? இப்போ இங்கே வாங்க, 2024 6,000 வேக்கன்சி தான் உங்களுக்கு, 6,000 வேக்கன்சி தான். ஸோ வழக்கமாக வந்து உங்களுக்கு வேக்கன்சி கம்மியாது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது வேக்கன்சி வந்து 6,000 வேக்கன்சி தான் இங்கே, இங்கே எவ்வளோ வேக்கன்சி, 10,000 வேக்கன்சி. அப்போ 6,000 வேக்கன்சிக்கு உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வருது பாருங்கள், 169 பிளஸ்ஸா மைனஸ், 169 பிளஸ்ஸா மைனஸ், ஏறத்தாலும் ஒரே மாதிரி தான். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லெவலு 2022 2024 அப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் எப்போவுமே அதே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காம்படிஷன் எப்பவுமே அதே தான் இருக்குது, சரியா? அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல வேக்கன்சி வேறு குறையுது. ஸோ வேக்கன்சி வேறு குறையுது அப்படின்னா அதே கட் ஆஃப் தான் மெயின்டைன் ஆகும். இப்போ ஒருவேளை கவர்மெண்ட் 10,000 வேக்கன்சி 9,000 வேக்கன்சின்னு வேக்கன்சி ஏற்றுறாங்க வேணா, 169 பிளஸ் மைனஸ் வந்து கட் ஆஃப் குறையும், ஒரு 167-166 அந்த மாதிரி குறையும் வேக்கன்சி வந்து ஏற்றுனாங்கன்னா, சரியா? எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் 170. ஸோ அப்போ 169 பிளஸ் மைனஸில் இருக்குது. அப்போ 169 கொஸ்டின்ஸ்க்கு மைனஸில் இருந்தீங்கன்னா, அதாவது 168 67 66 65 64 63 இருந்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம், சரியா? ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த நிலைமைக்கு நான் சொல்கிறது, இப்போ பேசிட்டு இருக்க நிலைமைக்கு
டிஎன்பிசி ஆனுவல் அதாவது அவங்களோட ஆன்சர் கீஸ் வெளியிடுவாங்களே அதுல பெருசா மாற்றம் இருக்காதுன்னு வச்சுங்களேன், அதுல ஒரு ரெண்டு மூணு கேள்வி மாற்றம் இருக்குன்னு வச்சுங்க சரியா. அது எப்படி பார்த்தாலும் இந்த 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 ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி மைண்ட்ல வச்சுங்க, இந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க, அதுக்காக விட்டுறாதீங்க. இந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி சும்மா வச்சுங்க, சும்மா காட்டுறேன், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா. அப்புறம் 169 பிளஸ் அதாவது 170-71 அதாவது பிசி, அதுக்கப்புறம் போனால் எம்பிசி, அதுக்கப்புறம் ஓசி வரைக்கும் போகும். ஸோ இதான் வந்து இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருக்கும் உங்களுக்கு சரியா. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதை வந்து நான் மட்டும் சொல்ல, நிறையா நிறையா ப்ரெடிக்ஷனும் இதாக சொல்லுது சரியா. இப்போ இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் வந்து இந்த இசி இசின்னு சொன்னாங்களோ அந்த குரூப் 2022 குரூப் 4 வந்து டிஃபிகல்ட்டி சொன்னவங்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இதை டிஃபிகல்ட்டுன்னு சொன்னாங்களா, இப்போ கட் ஆஃப் இது வந்திருக்கு அந்த டைமில், இப்போ இதை ஈஸிங்கிறாங்களா, ஏறத்தாலும் அதே கட் ஆஃப் தானே வந்திருக்கு, ஏறத்தாலும் அதே கட் ஆஃப் தானே வந்திருக்கு. அப்போ ஈஸி மீடியம் டிஃபிகல்ட் வார்த்தையை இருக்குல்ல, அந்த வார்த்தையை டிக்ஷனரியிலேருந்து தூக்க சொல்லுங்கள் சரியா, தூக்க சொல்லுங்கள் அந்த வார்த்தையை. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள அதை அடக்க முடியாது, அது பொத்தமொதுவாக பேசி இப்படி போயிட முடியாது சரியா. அதுதான் நான் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக பேசணும், ஸ்பெசிஃபிக்காக பேசணும். 2022 மேத்ஸ் கொஸ்டின் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸி, கேட்டு பாருங்கள், நல்லா மேத்ஸ் படிச்சவங்களை கேட்டு பாருங்கள். ஆனால் 2024 ஒரு 3-4 கொஸ்டின் தவிர எல்லாம் ஈஸி, ஈஸி தான். ஆனால் ஒரு 3-4 கொஸ்டின் டுஸ்ட்டு எல்லாத்துலேயுமே அப்படியே தடவி கொடுத்து ஒன்று டுஸ்ட் வச்சுட்டு தான் இருக்காங்க இந்த 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 எக்ஸாம் முடிஞ்ச எக்ஸாமில் தமிழ் உட்பட சரியா. சார் அதனால் வந்து இந்த உண்மையை ஃபஸ்ட்டு உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம என்ன சார் 155 சொல்ல மாட்டீங்க, 160 சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஃபாலோவர்ஸும் பார்ப்பீங்க, திடீர்னு யாராவது வந்து வெளியில் யாராவது படிச்சுட்டுருக்கோம் டக்குன்னு உள்ளே போந்து யார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா ஏன்னா 150 சொல்ல மாட்டியா, 160 தான் கட் ஆஃப், நான் சொல்கிறதா கட் ஆஃப் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சொல்லுவாங்க. நான் அதுக்கும் சொல்லிக்கிறேன் சரியா, இந்த ரேஞ்சில் இருக்கும், இது தவிர குறையும் கூடும். அது ஆன்சர் கீஸ் இந்த ப்ராசஸ் போக போக வெவ்வேறு விஷயம் நடக்கும், ஆனால் ரொம்ப குறையாது சரியா. அப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 180 கேள்வி, அதாவது நான் ஏன் வந்து இது ஈஸி இல்லைங்கிறேன்னா, நான் எதிர்பார்ப்பேன் ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன், 150 மேலே சொல்லியிருப்பேன். நான் 180 மேலே எப்படியும் ஒரு 2,000-3,000 பேர் அடிச்சு வந்துடுவாங்கன்னு நினச்சேன், என்ன நினப்பேன். 2,000-3,000 பேர் வந்துடுவாங்கன்னா அது ஒரு அதிருப்தி தானே. ஸோ அதுப்ப இது என்ன சார், 2,000-3,000 பேர் எப்படி சார் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் அதை தாண்டி நம்ம அடிச்சுடுவோமோ இந்த இந்த கொஸ்டின் பேப்பரை அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னு வச்சுங்களே. ஆனால் 150 மேலே 2,000-3,000 பேரை வருவாங்க அது வாய்ப்பு இல்லை சரியா. அதனால் அதை விட்டுருங்க சரியா, அந்த இதே விட்டுருங்க. இப்போ வந்து இந்த 6-6 வேகன்சிக்கு இதான், இப்போ வேகன்சி அதிகமாச்சுன்னு வைங்களேன் கட் ஆஃப் குறையும், 165-66-64 அந்த மாதிரி குறைஞ்சிடும்னு வச்சுங்களேன். நான் சொல்ல எஸ்சி எஸ்டி 160 வரைக்கும் வந்துடும்னு வச்சுங்களேன், எஸ்சி எஸ்டி பிசி எம் வரைக்கும் வந்துடும் வச்சுங்களேன் சரியா. ஸோ கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது சரியா. ஸோ கட் ஆஃபை நான் சொல்லிட்டனாலே என்ன அப்படி பேசுறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அதான் சொன்னல ஒரு உண்மையை, ஒரு உண்மை, அது இது உண்மை இல்லை ப்ரெடிக்ஷன், ஏன்னா ப்ரெடிக்ஷன் உண்மையை அந்த ப்ரெடிக்ஷன் உண்மையாவே ஏத்துக்குங்க சரியா. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம் சரியா. இது ஒரு 90% நெருங்குதுல, அதை நெருங்குது சரியா. அதனால இந்த நெருங்கிய உண்மையை நெருங்கிய உண்மையாவே ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, இருந்தாலும் கஷ்டப்பட்டு படித்தோம் சார், கஷ்டம் தாங்க, ஹவுஸ் ஒய்ஃபு ஜாப் கோயர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் படித்தோம். ஆனால் அந்த 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 இப்போ நிறைய பேர் நான் சொல்றதை பார்ப்பது உண்டு. என்னன்னா குரூப் அந்த குரூப் ஒரு கொஸ்டின் பேப்பரை பற்றி யார்ட்டா ஸ்டூடெண்ட்ஸை பேசுகிறேன் அப்படின்னா, அதாவது நம்ம நடத்தினதுலேருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ சும்மா 80% மேலே வந்துருச்சு சரியா. ஒரு 15% 10% மட்டும் அது ஒரு ட்விஸ்டான க்வெஸ்சன்ஸ், அது இந்த 10th பயாலஜிலேருந்து ஒரு டேப்லெட் கலாம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபர்ஸ் வந்து வித்தியாசமாக, ஸோ அது மட்டும் மற்ற அப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், நீங்கள் வேணால் நம்ம ரிவிஷன் சரி ஆப் கிளாஸஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், கரெக்டாக நான் சொல்கிறேன் சரியா. தமிழில் பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா 90-95 கண்டிப்பாக வந்துடும். நான் அது ஈஸி இல்லைன்னு சொல்கிறதுக்கும் காரணம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சரியா, ஈஸி இல்லைன்னு சொல்கிறதுக்கும் காரணம் சொல்லிட்டேன் சரியா. அதனால் வந்து அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ 169 ப்ளஸ்ஸாக மைனஸ் அங்கிட்டு 168 ஆல்ரெடி இருந்தது சரியா. இதை வந்து ஓவரால் நீங்கள் யூடியூப்பில் வேறு யாரும் ப்ரெடிக்ஷன் பார்த்தா கூட நீங்கள் ஓவரால் இதாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியா, இதாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒன்றும் வெக்ஸ் ஆகாதீங்க. அடுத்து என்ன பிளான், நெக்ஸ்ட்டு என்ன பிளான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ குரூப் 2 மூணு மாதத்தில் வரப்போகுது, அதை நான் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் சொல்கிறேன் போடுறேன். குரூப் 4 நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் இருக்குது, குரூப் 1 நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்குது, அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கான ரிவிஷன் வரும். ஸோ அடுத்து என்ன பிளான்னா, நம்ம கையில் மூணு விஷயம் இருக்குது சரி, மூணு விஷயம் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சு போயிட்டே இருங்க. என்ன என்மே படிக்க படிக்க அப்படியே அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேறு வேறு மாதிரி வச்சு நம்ம பாட்டுக்கு அதையும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கிறது மட்டும் வச்சுக்கூடாது போல. இவங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒன்று செஞ்சு மேஜிக் மாதிரி ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும் போல சைடில் சரியா. சயின்ஸில் எப்படிலாம் இப்படி கேட்பாங்க, அது கேட்டாங்கன்னா இது கேட்டாங்கன்னா அப்படி பண்ணால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரியாத கொஸ்டின் சொன்னால் அதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். படிக்கிறதாவது சைடில் ஒரு தொழில் மாதிரி கற்றுக்கணும் போல. இதை என்ன டிஎன்பிசி கொஸ்டின் அடிக்கிறதுக்கு படிக்கிற ஒரு சைடு வச்சுக்கிட்டாலும் அந்த கொஸ்டினை அடிக்கிறதுக்குனே ஒரு ரிசர்ச்சை போட்டு தொழில் கற்றுக்கணும் போல சரியா. அந்த அந்த தெரியாத கொஸ்டின் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலை கற்றுக்குங்க சரியா.
அதையும் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ வரிசையாக நம்மள்ட்ட எக்ஸாம்ஸ் வந்து வரிசையாக இருக்குது. அதாவது எந்த கவலையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. இதே இருந்தாலும் குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றியான லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். அடுத்து குரூப் டூக்கான அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி நகர்வோம். சரியா? அதனால் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைவோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. வெக்ஸ் ஆகாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த எக்ஸாம்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன தவறு செஞ்சீங்கன்னு மட்டும் உணர்ந்தால் போதும். அதான் சொன்னல, ஒரு உண்மையை உணர்ந்தால் போதும். என்ன தவறு, என்ன பிரச்சனை? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரை பற்றி பேசுகிறப்ப அதை பற்றி பேசாதீங்கிறீங்க, அதை தவறு. அதை எடுங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுங்க திரும்ப. அது உங்களுக்கு வலிக்கும், ஐயோ இதை பார்த்தாலே விட்டதெல்லாம் ஞாபகம் உங்களுக்கு வலிக்கும். இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணுங்க. எதை விட்டீங்க, எதை டைம் பிரச்சனையாச்சு, என்ன சிக்கல் வந்துச்சு, அந்த மூணு மணி நேரத்தில் எதை முடிக்க முடியல, எந்த மேத்ஸ் கொஸ்டின் இழுத்துச்சு, அனலைஸ் பண்ணுங்க. வலிக்க தான் செய்யும். இதை பார்த்தாலே ஐயோ இதை பார்த்தா அதை ஞாபகம் வேறு எதாவது பார்க்குறேன்னா இருக்காதிங்க. அதை பாருங்க, திரும்பவும் அதே பாருங்க. அது கூட நெருக்கமானாத, அது கூட நெருக்கம், அதை விட்ட வழியில் நெருக்கமானாதான் உங்களால் அடுத்த வாட்டி வந்து இதை விட ஒரு 10 மடங்கு எகிரி அடிக்க முடியும். சரியா? சொன்னால் கண்டிப்பாக எகிரி அடிப்பீங்க. நானும் அடுத்தது வீடியோ உங்களுக்கு போடுறேன். சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.